ஹாய், வெல்கம் டு சீசனிங் ஃபுட்ஸ் தமிழ். நாம் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுட்டை நீங்கள் 6 மந்த்லேருந்து 5 இயர் வரைக்கும் தரலாம். இதை நீங்கள் தர்றதுனால உங்கள் பேபி நல்லா சீக்கிரமாக குண்டாக கொழு கொழுன்னு ஆகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. அது என்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராகி பால் எடுத்து அதில் கொடுக்குற கஞ்சி தான். இந்த ஃபுட்டை நாம் எப்படி செய்கிறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்டான வீடியோவை நான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு நாட்டு கேழ்வரகு எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். நாட்டு கேழ்வரகுல செய்கிறப்ப நமக்கு நிறைய பால் கிடைக்கும், அதனால் நல்ல நாட்டு கேழ்வரகாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்க தோல் எல்லாமே நமக்கு வந்து உறிஞ்சி வரும். அதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க தூசி எல்லாமே நமக்கு வந்து வெளியில் வந்துடும். இதை 2-3 டைம் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் செய்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. இந்த ஃபுட்டை நீங்கள் வந்து 6 மந்த்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து சாலிட் ஃபுட் கொடுக்குறோம்ல, அந்த டைம்லேருந்தே நீங்கள் வந்து இந்த ஃபுட்டை ஃபஸ்ட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நம்ம 5 இயர்ஸ் வரைக்குமே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறமும் உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது வந்து தாய்ப்பாலுக்கு நிகராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து இதை வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி. நான் இப்போ 1 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அதில் எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க. இதே மாதிரி இன்னொரு டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவி எடுக்கிறப்ப அதில் மீதி இருக்க டஸ்ட் எல்லாமே நமக்கு வந்துடும். அது மேலே இருக்க தோலும் நல்லா உறிஞ்சி வந்துடும். 2 டைம் கழுவுனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு டஸ்ட் இருக்க மாதிரி தெரிஞ்சால் இன்னொரு டைம் கூட நீங்கள் கழுவிக்கலாம். இப்போ நாம் கழுவுன கேழ்வரகில் நாம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு மணி நேரம் அதை நல்லா ஊற விட்டுருவோம். இதை வந்து 1 மணி நேரம் ஊற விட்டாலே போதும், ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது 1 மணி நேரம் ஊறி வந்தாலே உங்களுக்கு நல்லா பால் வந்துடும். இதை வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேழ்வரகு புளிச்சு மேலே நுரையாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. சில பேர் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்தெல்லாம் பால் செஞ்சு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற வைக்காதீங்க. கேழ்வரகு புளிச்சிருச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து செரிக்க ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ நாம் ஊற வச்ச கேழ்வரகை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதை வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கேழ்வரகில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அந்த மேல் தோலை கழுவி எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதனால் உங்களுக்கு வந்து அந்த சத்து எதுவுமே போகாது. அதில் இருக்க டஸ்ட்டை மட்டும்தான் நம்ம கழுவி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். கேழ்வரகு நல்லா அந்த ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இதை நாம் இப்போ வந்து மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு நமக்கு இப்போ அரைச்சி வந்துருச்சு. இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இன்னொரு டைம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்ட கேழ்வரகு பாலை ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து வடிகட்டினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அதில் நிறையா பால் இருக்கும். நீங்கள் இன்னொரு டைம் கூட வேணும்னா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் வந்து 6 மந்த் பேபிக்கு வந்து ரொம்ப கெட்டியாக கொடுக்க முடியாது, கொஞ்சம் தலை தலன்னு இருக்க மாதிரி தான் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் இன்னொரு டைம் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பால் உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் மார்னிங் அதை கொடுத்துட்டு மீதி இருக்க பாலை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு ஈவினிங் கூட எடுத்து கொடுக்கலாம். அதனால் உங்களுக்கு சளி எதுவுமே பிடிக்காது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திருப்பி எடுத்து சூடு பண்ணி தான் கொடுக்க போகிறோம். அதனால் நமக்கு வந்து எதுவும் ஆகாது. இப்போ நான் மீதி இருக்க கேழ்வரகில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ அந்த கேழ்வரகில் இருந்த எல்லா பாலையுமே நம்ம வந்து புழிஞ்சி எடுத்துட்டோம். நமக்கு அந்த சக்கை மட்டும்தான் இருக்குது. இது வந்து வேஸ்ட்டு தான், நீங்கள் வந்து எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம பேபிக்கு கொடுக்க போகிறதுனால இப்போ நம்ம ஒரு சின்ன வடிகட்டியை வச்சு நம்ம திருப்பி வடிகட்டிக்க போகிறோம். பெரிய வடிகட்டியில் வடிகட்டினதுனால உங்களுக்கு நிறைய கசடெல்லாம் சேர்ந்துருக்கும். அதை சின்ன வடிகட்டியில் வடிகட்டி எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்லா அந்த கூழ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பெரிய வடிகட்டினா கொஞ்சம் குறைக்குறன்னு இருக்கும், அவங்களுக்கு வந்து செரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ இந்த பாலை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். இதை வந்து எப்படி நம்ம கூலாக செய்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நாம் வடிகட்டி எடுத்துக்கிட்ட பாலை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சுகர் கொடுக்காதீங்க, உப்பே கொடுத்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சுகர் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அப்புறம் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து சுகர் எதிர்பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறப்பவே உப்பு சேர்த்து கொடுங்க. உப்புமே நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக இதுக்கு தேவையான உப்பெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை. அதுக்கு தேவையான மைல்டான உப்பு போட்டு ஃபஸ்ட்டே கொடுங்க. நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இது மாதிரி கூட சேர்த்து கொடுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் சுகர் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள எல்லாத்துலேயுமே அவங்க வந்து சுகர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஒரு 3-4 வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து சுகர் கேட்டாங்கன்னா அந்த டைமில் கூட நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரும், நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா கொதிச்சு வரும். இது வந்து நல்லா வேகணும், நல்லா வெந்தால் தான் குழந்தைங்களுக்கு நல்லா செரிக்கும். இது வந்து நல்லா கொதிச்சு மேலே பபுள் பபுளாக வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறது நல்லா தெரியும். இதில் நீங்கள் வந்து வேறு எந்த பொருளுமே சேர்க்க வேணாம், வெறும் ராகி பாலை மட்டும் எடுத்து கொடுத்தீங்கனாலே போதும். அப்படி நீங்கள் வேறு ஏதாவது பொருள் சேர்க்கணுன்னா நீங்கள் அந்த ராகி ஊற வைக்கிறப்பே அதுக்கு தேவையான பாதாம், முந்திரி இது மாதிரி கூட அதில் சேர்த்து நம்ம அரைச்சி கொடுக்கலாம். ஆனால் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெவியான ஃபுட்டாயிரும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டான ஃபுட்டாக இருக்கும், அது மாதிரி சீக்கிரத்தில் செரிச்சிரும். இதை வந்து நல்லா அகலமான பிளேட்டில் ஊற்றிட்டு கொடுங்க, ஏன்னா இது வந்து ஆறுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். நான் வந்து என்னோடய குழந்தைக்கு இதை தான் இன்னும் கொடுத்துட்டு வரேன். என் குழந்தைக்கு இப்போ 4 இயர்ஸ் ஆகுது. இதை தான் நான் வந்து இப்போ வரைக்குமே கொடுத்துட்டு வரேன். இதை நான் வந்து ஈவினிங் ஃபுட்டாக கொடுப்பேன். உங்களுக்கு வந்து எப்போ வந்து இதை கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் கொடுங்க. மார்னிங் இல்லைனா ஈவினிங் இந்த மாதிரி டைமில் கொடுங்க. லஞ்ச் டைம்லலாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. லஞ்சுக்கு நீங்கள் சாதம், பருப்பு சாதம் அந்த மாதிரி கூட ஊட்டிக்கோங்க. இந்த ஃபுட்டு கூட நீங்கள் வந்து லஞ்சுக்கு பருப்பு சாதம், உருளைக்கிழங்கு, கேரட் இந்த மாதிரிலாம் ஊட்டினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். அது மாதிரி நெய்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது பேபி ஃபுட் வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.